ரிசல்ட்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பயம் வருது. அதுக்கு அவங்களுக்கு குத்த சொல்ல முடியாதுங்க, இந்த சொசைட்டி தான் அப்படி மாத்திருச்சு. வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க, பிகாஸ் யூ ஆர் வாட்சிங் பெட்டர் இன் த பெஸ்ட் வித் மீ அஸ்மா ஷாஜியா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிசல்ட்ஸ்லாம் மேட்ரே இல்லை, உங்களோட பேஷன் அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் இருந்தாலே போதும், நீ கண்டிப்பாக சாதிச்சு முன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லாமல், நீ இந்த குரூப் தான் படிக்கணும், இவ்வளோ மார்க் தான் எடுக்கணும், இதில் பத்தாததுக்கு கம்பேரிசன் வேறு, அப்போ ஏங்க பயம் வராது. அதனால தான் ரிசல்ட்ஸில் தோற்ற ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட வாழ்க்கையிலேயே தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சி பின்தங்கிடுறான். இன்னும் சில பேர் தப்பான முடிவுலாம் எடுத்து தன்னோட வாழ்க்கையே மாற்றிக்கிறாங்க. பை லக் இந்த வருஷம் பேட்ச் ஆல் பாஸ் ஆகிட்டாங்க. இல்லைனா காலையில் ஒரு பக்கம் நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்டோட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நியூஸ், ஈவினிங் ஒரு பக்கம் கம்மி மார்க் எடுத்த ஸ்டூடெண்டோட சூசைட் நியூஸ்னு ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்திருக்கும். எப்படியோ இதுவரை நடந்தது நடந்துருச்சு. இனியாவது நம்ம அப்கமிங் டேஸ், அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் ரிசல்ட்ஸ்லாம் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணாது, உன்னோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதை நீ ட்ரை பண்ணு, ஒரு நாள் கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன்னு சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் எக்ஸாம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதுக்காக நீங்கள் பயப்படவும் தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் அட் லாஸ்ட் இப்போ ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.